நண்பர்களே, காலை கறிவான வணக்கங்கள். நல்ல ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான். இன்டர்நெட்னாவே உலக அளவில் பெரிய விஷயந்தான். அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது ஒரு ரெவல்யூஷன் தான், பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி. 2008-2009 காலகட்டங்களில் இது உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்களை ஒன்றா சேர்த்து பிளாக்குகளாக்கி அல்கோரிதம் செட் பண்ணி கொடுக்கறது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இதுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இதை யாராலும் ஹேக் பண்ணவே முடியாது. இதோட ஃபினான்சியல் பாகமாக தான் கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் கரன்சி இல்லைன்னா ஒரு விர்ச்சுவல் கரன்சி. முதன் முதல்ல வந்த கிரிப்டோ கரன்சின் பேர் பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான். பிட்காயின் விலை வந்து ஒரு 2008 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காயினோட விலை 1 ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது. அது இப்போ 12 வருஷம் கழித்து ஒரு காயினோட விலை 50 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆயிருக்கு. நாட்டோட வளர்ச்சிகள் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இந்த காயினோட பற்றி கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு கரன்சி தான் வந்து கிரிப்டோ கரன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 8000க்கு மேலே கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி வந்துருச்சு. இது இந்த 8000க்கு மேலே இருக்கிற கிரிப்டோ கரன்சிக்கு 400க்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், ஸ்பெஷலான ஒரு கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறேன். என்னோடய கிரிப்டோ கரன்சியோட பேர் வந்து டியோனஸ் காயின். அதோடய பேர் டியோனஸ் காயின். இந்த டியோனஸ் காயின் வந்து 2019 ஆரம்பிக்கப்பட்டது. யூகே பேஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியோட பேர் தான் டியோனக்ஸ். இதோட ஐசிஓ வந்து 35 ரூபீஸ் தான். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட விலை 2 மடங்காக உயர்ந்திருக்கு. அன்னைக்கு 35 ரூபா இருந்தது, இன்னைக்கு 70 ரூபா 90 ரூபா கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே இது உயர்ந்திருக்கு. இது ட்ரான் பிளாக் செயின் ரூபப்பட்டு தான் வந்திருக்கு. அதாவது ட்ரான் பேஸ்டு தான் இது, ட்ரான் பிளாக் செயினில் தான் ரூபப்பட்டு வந்திருக்கு. இதோட எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா, CRES24 எக்ஸ்சேஞ்சு. இதில் தான் நமக்கு ட்ரேடிங் நடக்கிறது எல்லாமே. கம்பெனியோட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, 100 கோடி காயின் பார்த்தீங்கன்னா, அதில் 40 கோடி காயின் வந்து ப்ரமோஷனுக்காக எடுத்து வச்சுருக்கிறாங்க. 5 கோடி காயின் வந்து கம்பெனியோட அசட்டு. ஓகே, அப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டியோனஸ் காயினில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டியோனஸ் காயினில் ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே, இப்போ மினிமம் ஒருத்தர் வந்து ஒரு 1000 காயின் வாங்குறாருன்னு வச்சிங்களேன், இந்த 1000 காயினுக்கு டெய்லி 0.25 வச்சு ஆர்ஓஐ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 காயின் இப்போ இன்றைக்கி 70,000 கொடுத்து வாங்குறாரு, 75,000 கொடுத்து வாங்குறாருன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து 2.5 காயின் வச்சு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 75 காயின் கிட்டத்தட்ட கிடைக்கும். அப்போது இந்த காயினை வந்து மினிமம் 10 காயின் இருந்தாவே நம்ம விட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 2.5 காயின் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா, 0.25 வச்சு இந்த 1000 காயினுக்கும் 75,000 ரூபா 70,000 ரூபா முதலீடு பண்ணவங்க மாதம் வந்து 75 காயின் கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறாங்க. இது 75 காயின் வேணும்னு அவங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க அந்த 1000த்துக்கூடே டாப்அப் பண்ணி வரக்குள்ள, இது 10 மாதத்துக்குள்ளே என்ன ஆகுது, 2000 காயினாக மாறிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா போதும், நமக்கு ஒரு 7 வருஷத்துக்கு வருமானம் உண்டு. எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம கம்பெனியில் வந்து 40 கோடி காயின் வந்து ப்ரமோஷனுக்காக வச்சுருக்கிறாங்க. அந்த 40 கோடியில் இப்போ பாருங்கள், 2019 பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாருங்க 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இத்தனை நாளைக்குமே நம்ம காயின் வந்து ஒரு 1.25 கோடி கிட்டத்தட்ட தான் காயின் வந்து விற்றுருக்கு. இன்னும் 58.75 கோடி காயின் கிட்டத்தட்ட இன்னும் வந்து பாக்கி இருக்குது. இந்த காயின்லாம் செலவாகணும்னா மேக்ஸிமம் 7-8 வருஷம் வரைக்கும் போகும். அதனால் நமக்கு ஒரு 7 வருஷத்துக்கு ஆர்ஓஐ வந்து கண்டினியூவாக நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் நம்ம டியோனஸ் காயின்.
இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மினிமம் 10,000 ஆனால் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எந்த நேரம் வேணாலும் யார் வேணாலும் எடுக்க முடியாது, நாம் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, எந்த நேரம் வேணாலும் நாம் எடுத்துக்கலாம். இதில் ஃபுல் செக்யூர் பிளாக்செயின் வாலெட் மூலியமாக தான் இது வந்திருக்கு, ஃபுல் செக்யூர். நமக்கு இதில் போய் மெயிலில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பணம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் நம்ம காயினுக்கு. ஓகேங்களா, நம்ம போட்ட முதல்ல நாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, மினிமம் 10 காயின் இருந்தால் நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா 7 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆர்வை கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1,000 காயின் வாங்குறாரு, 70,000 ரூபா கொடுத்து பார்த்தா அந்த 1,000 காயினுக்கும் அவருக்கு வந்து ஒரு 10 மாதத்தில் அந்த 1,000 கிடைக்கிற ஒரு மாதம் வருமானம் 75 காயின். ஒரு நாளைக்கு 2.5 காயினை வச்சு 30 நாளைக்கு 75 காயினை, இந்த 75 காயினை வந்து 1,000 கூட டாப்அப் பண்ணி வந்தால் 2,000 காயின் ஆகிடும். இந்த 2,000 காயின் 10 மாதத்தில் கிடைக்கிறது, அதே 20 மாதத்தில் 4,000. இப்படி 5 வருஷத்துக்குள்ள ஒரு 32 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா முதலீடு பண்ணி செஞ்சதுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள 32 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்றைய விலை வந்து நமக்கு 70 ரூபா தான், இன்னும் 5 வருஷம் முடியக்குள்ள அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 500 ரூபா, 1,000 ரூபா, 2,000 ரூபா இப்படி ஏறிடும் காயின், டியோனஸ் காயின். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய விலை நமக்கு 70 ரூபான்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 1,000, 2,000 ஏறிடும்னு ஏன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயின் நம்ம காயினோட விலை வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி 500 ரூபா வரைக்கும் ஏறியிருந்த காயின் மார்க்கெட்டில். நீங்கள் போய் அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் கூகுளில் டியோனஸ் காயினை பற்றி எந்த ரேட் வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம காயினோட வெப்சைட் பார்க்கணும்னா கோயின் சிக்கோ, கோயின் மார்க்கெட் கேப், இதில் போய்ட்டு டியோனஸ் காயின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். இப்போ சடன்லி இப்போ 2 வாரம் ஆகிடுச்சு, ப்ளே ஸ்டோரில் வந்து டியோனஸ் காயினுங்கிற ஒரு ஆப்பும் வந்துடுச்சு. இன்னொரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்புன்னு ஒன்று வரப்போகுது. அந்த ஏர்ட்ராப்பில் வந்து நம்ம ரெஃபரல் லிங்க் யார் யார் வந்து ரெஃபரல் லிங்கில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 காயின் வச்சு அதுவும் ஃப்ரீ கிடைக்க போகுது. இதை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு 3 காயினும் கிடைக்கும். அப்படி நல்ல ஒரு ஆஃபர்லாம் இதில் ஒரு 10 கோடி காயின் கிட்டத்தட்ட ஏர்ட்ராப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் நண்பர்களே, சீக்கிரமாக டியோனெக்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போவே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு ஸ்டார்டிங்கான டைம் இது, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரல் பார்த்திங்கன்னா இதில் 50% கொடுக்குறாங்க. 50% பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு காயின் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 1,600 காயின் கிடைக்கும். 0.25 வச்சு பர் டே வந்து 4 காயின் வச்சு கிடைக்குது. இது யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 காயின் வச்சு வரும். யார் இது யார் ரெஃபர் பண்ணாங்களோ அந்த ரெஃபர் பண்ண ஆள் வாங்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 2 காயின் வச்சு பர் டே வரும். இது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு படிப்பறிவு ஒன்றும் தேவையில்லை. நமக்கு மேலே உள்ள ஒரு அப்ளைன் வந்து நம்பிக்கையான ஒரு நபராக அப்படி இருந்தால் இதில் படிக்க தெரியாதவங்களும் காசு சம்பாதிக்கலாம். நீங்கள் காயை நம்ம சும்மா வாங்கி வச்சாவோ போதும், நல்லா சம்பாதிக்கலாம். நிறையா நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போச்சு, ஆனால் எந்த நிறுவனமுமே வந்து சரியான முறையில் நமக்கு பணத்தை கொடுக்கறதில்ல. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நமக்கு ஒரு 10% ரெஃபரலு, 10% பைனரி கொடுத்துட்டு பாக்கி 80% அந்த நிறுவனத்தோட ஓனர்கிட்ட தானே இருக்குது. அந்தாலும் மனசு வந்து கொடுத்தா கொடுக்குறான், இல்லைனா இல்லை. எப்படியும் வந்து ஒரு 100 நாள் கொடுப்பாங்களா, ஒரு 50 நாள் கொடுப்பாங்களா, இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லா எம்எல்ஏ மார்க்கெட்டில் எல்லா கம்பெனியுமே. உலக முதன்முறையாக வந்து 7 வருஷத்துக்கு ஆர்ஓஐ கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரே நிறுவனம் நம்ம டியோனஸ் காயின் தான். இந்த காயின் வந்து நம்ம நேராக போய் எக்ஸ்சேஞ்சில் Crush24 எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் உண்டு. நம்ம டியோனஸ் காயினுங்கிற வெப்சைட்டில் நமக்கு வர்ற காயினை வந்து Crush24 எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து USDT-ஆக மாற்றலாம். அதே போல் வாசரஸு, அதே போல் ஜியோடெஸு, கோயின் டிசிஎஸ்ஸு, இப்படி இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் நம்ம மாற்றி இந்தியன் மணி INR-ஆக நம்ம மாற்றிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. நாம் பிறந்தது வேணால் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் சாகக்குள்ள ஏழையாக சாகக்கூடாது. ஒரு விஷயம் நான் சொல்கிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி 4 மாதம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 காயின் வாங்கினேன். ஒரு 1,000 காயின் வாங்கி நான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வர ப்ராஃபிட்டை நான் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் கீழே வந்து டீம் வேலை செஞ்சேன்.
ஒரு நபர் உள்ள சேர்க்கக்குள்ள 50% நமக்கு வருதில்ல. அது மாதிரி நான் 10 பேர் 20 பேர் அப்படி சேர்த்து படிப்படியாக தான் நான் இப்போ ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 50 காயின் வாங்குற அளவுக்கு நான் இப்போ ஸ்டாண்டர்டான லெவலில் நான் வளர்ந்துட்டேன். இப்போ என்னோடய வருமானம் இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500-4000 ரூபா பக்கமாக நான் சம்பாதிக்கிறேன். மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வருது. எனக்கு கிடைச்ச இந்த நல்ல ஒரு வாய்ப்பை மற்றவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிறவங்க நம்ம ஒரு கனவு காணணும். 1 கோடி ரூபா, 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய வெறியோடு உள்ளவங்க கண்டிப்பாக டியோனஸ் காயில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லைவாக இப்போ வந்து 2 வருஷமாக நிறையா நண்பர்கள் கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 8 கோடி, 4 கோடி, 6 கோடி இப்படி கேரளாவில் நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணி நிறையா கார் அச்சீவ் பண்ணி இப்படி போயிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தான் இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மாதம்தான் ஆயிருக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ளே இப்போ நிறையா பேர் 2000 சில்லற நபர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மினிமம் 100 காயின், 200 காயின், 500 காயின், 1000 காயின், 2000 காயின் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தமாரி காயினை வாங்கிக்கலாம். காசு எப்போ இருக்கோ அன்றைக்கி நம்ம வந்து டாப்அப்பும் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். ஒரு ஆளுகிட்ட பணத்தை போட்டு விட்டு நம்ம வயிறு எரிஞ்சு நிற்க தேவையில்லை. இந்த நிறுவனத்தில் நம்ம போட்டோம்னா நம்ம பணத்தை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் டியானோஸ் காயில் மட்டும்தான், வேறு எந்த ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நண்பர்களை நம்பி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு 50 காயின் வருதுன்னா என்னோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்தில் பாருங்கள், நான் வந்து ஒரு 100 காயின் அச்சீவ் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. ஒன்றுமே கிடையாது. நம்ம ரெஃபரல் லிங்க்கை 100 பேர், 200 பேர், 300 பேருக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அனுப்பி இந்த பிளானை PDF அனுப்ப போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 150 பேர் நமக்கு லைனில் வருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த பிளானை சொல்லுங்கள். அப்போ மினிமம் ஒரு 100 காயின் போடுவாங்க. 100 காயின் போட்டாங்கன்னா அத்தனை பேர் உங்கள் ரெஃபரல் தானே. அப்போ 10 ரெஃபரல் வந்தால் உங்களுக்கு 20 காயின் வருது. 100 ரெஃபரல் வந்தால் 200 காயின் பர் டே வரும். இது ஒரு பெரிய ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம டியோனஸ் காயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய லெவலில் பூம் பண்ணி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஆக மொத்தம் ஒரு 2000-க்கு மேலே நண்பர்கள் இருக்காங்க. அதுமாரி கர்நாடகா, கேரளா, இந்தியா லெவலில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இதுக்கு தினசரி டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்குது. டெய்லி மலையாளம், தமிழ், அதே போல் கன்னடா, இப்படி பல பாஷையில் ஹிந்தி, இங்கிலீஷ், இப்படி பல பாஷையில் ஜூம் மீட்டிங்கும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பங்கெடுத்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 10 கோடி, 20 கோடி, 30 கோடி சம்பாதிக்கணும் ஒரு ட்ரீமோடு வாழுங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் என்ன வாங்கணும், ஒரு கார் வாங்கணுமா, ஒரு இடம் வாங்கணுமா, ஒரு வீடு வாங்கணுமா, உங்கள் எதிர்கால ட்ரீம் என்னங்கிறத நீங்கள் பிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல நோட்டு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு டியோனக்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே என்னால் கார் அச்சீவ் பண்ண முடியும், இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே என்னால் ஒரு 50 சென்ட் இடம் வாங்க முடியும், இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கனவோட ட்ரீமை மனசில் நினச்சிக்கிட்டு இது உள்ளே வாங்க. கண்டிப்பாக இதில் தோல்விகள் எதுவுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போட்ட பணத்தை எப்போ வேணாலும் எடுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த டியோனக்ஸில் இருக்குங்கிற ஒரே காரணத்தால் தான் நான் சொல்கிறேன். நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயந்தான். 2 வருஷமாக ஒரே ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது இந்த டியோனக்ஸ் காயினில். இந்த பிளானை முதல்ல படிங்க. படிச்சுட்டு 10 பேருக்கு சொல்லுங்கள். அந்த 10 பேர் 100 பேரை கொண்டு வருவாங்க. அந்த 100 பேர் 1000 பேரை கொண்டு வருவாங்க. அந்த 1000 பேர் 1000000 பேரை கொண்டு வருவாங்க. அன்றைக்கி உங்களோட நிலைமை வந்து கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் நம்பர் 1 அவங்க பேர் வரும். ஓகேங்களா? இங்கே படிப்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண படிக்காத பாமரப்பட்ட ஒரு 7 பிள்ளை கூட இன்றைக்கி கோடீஸ்வரனை வாழறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை நண்பர்களை பயன்படுத்திங்க. மிஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக அது ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பாருங்கள், என் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த டியோனஸ் காய் பிளானை நான் கொடுத்தேன். இன்றைக்கி பெரிய வளர்ச்சி. 4 மாதத்துக்குள்ளே ஒருத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்காத லெவலில் ஒரு நாளைக்கு 1000, 3000, 2000 இப்படி வருமானத்தை என் ஃபேமிலியில் இப்போ வாங்கிட்டுருக்காங்க. என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள்லாம் ஜாயின் பண்ணி 1000 காயின், 2000 காயின் வாங்கி வச்சு நாளைக்கு மார்க்கெட்டில் இன்றைய விலை வந்து 70 ரூபா, நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 150 ஆகும், 10 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 300 ஆகும், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500-1000 ரூபா கிட்டத்தட்ட போயிடும். அன்றைக்கி நம்ம வாங்கின இந்த 100 காயினோட விலை வந்து அன்றைக்கு 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட விற்கிற அளவுக்கு பெரிய லெவலில் பூமாய் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. நமக்கு நஷ்டம் கிடையாது. எப்படி நஷ்டம் வருது? நமக்கு டெய்லி ROI கொடுக்குறாங்க. ROI கொடுக்குறாங்கிறதுனால நமக்கு நஷ்டங்கிற சான்ஸே கிடையாது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனியில் உள்ள காயின்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து அந்த காயினோட விலை ஏறினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அதே காயின் வந்து விலை குறைஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டமாக நொந்து போயிருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம டியோனஸ் காயின் விலை ஏறினாலும் நஷ்டம் கிடையாது, இறங்கினாலும் நஷ்டம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு டெய்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் டெய்லி கொடுக்கறதுனால அந்த நஷ்டங்கள் வந்தால் கூட அதை லாபத்தில் ஈட்டி கொண்டு போகிற தன்மை நம்ம டியோனஸ் காயினுக்கு உண்டு. அதனால் நண்பர்களே, இந்த வாய்ப்பு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கணும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்கணும். மனம் மாதிரி நான் வாழ்த்தி உங்களை டியோனஸ் காயினில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இதோட பிளான் PDF எல்லாம் அற்புதமாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வருவேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், இது எப்படி என்ட்ரி போடுறது, அந்த டியோனஸ் காயினில் எப்படி என்ட்ரி போடுறது, அதே போல் எப்படி இந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணி INR மாற்றுறது, இப்படி பல விஷயங்கள்லாம் தொகுப்பாக ஒவ்வொரு வீடியோவும் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். நண்பர்களே, தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெய் டியோனஸ்.